श्रीमन्नूतन रंगनाथत्रालब्धात्म विद्यालयम् श्रीमन्नूतन लक्ष्मणारत्रात्म प्राप्त तुर्याश्रमम् श्रीवासेन्द्र कटाक्ष संतर सुधा लक्ष्यात्म योगांचितम् श्रीमन्नूतन वागदीशयमिनम् भक्त्याश्रयामो गुरुम् नव्यवागीश योगींद्र हयास्य परसेविनम् ब्रह्मतंत्र स्वतंत्रहर्यं भजाम स्वात्मसंपदम् यस्य वाग्वृद्धिपर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञान विश्रारण बद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। सभायै नमः। मुकुंदमालेल 32वां श्लोकम् இந்த ஸ்லோகத்துக்கு முன்னாடி அவதாரிக்கையாக வியாக்கியான கர்த்தாக்கள் அழகான விஷயத்தை சாதிக்கிறார்கள். போன ஸ்லோகத்துல ஆரோக்கியாதி சித்தியர்த்தம் ஔஷதான்வேஷனம் பண்ணக்கூடிய புத்தியை பார்த்து சில விஷயங்களை எடுத்து சொன்னார் ஆழ்வார். இதம் சரீரம் பரிணாம பேசலம் பதத்தியவசியம் ஸ்லதசந்தி ஜர்ஜரம் அப்படின்ற ஸ்லோகத்துல இந்த சரீரமானது தானாகவே அவசியம் நாசத்தை அடைய போகிறது. ஆகையினால ஞானசூன்யமாக இருக்கக்கூடிய இந்த துர்புத்தி லோகத்தில் இருக்கக்கூடிய ஔஷதங்கள்னால ஏன் வருத்தத்தை அடைகிறாய், சம்சார வியாதியை போக்கக்கூடிய எம்பெருமான் கண்ணன் என்று சொல்லக்கூடிய ரசாயன பானத்தை நீ பருகினாய் என்றால் உனக்கு எந்த விதமான கஷ்டமும் ஏற்படாது அப்படின்னு சாதிக்கிறார். நிராமயம் கிருஷ்ண ரசாயனம் பிப அப்படின்னு சொன்னார். அதுக்கு மேல எம்பெருமான் கேட்கிறார் ஆழ்வார பார்த்து, நிராமயம் கிருஷ்ண ரசாயனம் பிபன்னு சொன்னாரே, இப்போ நாமானி நாராயண கோச்சராணி அது மாதிரியான விஷயங்கள் மூலமாக ராமாயணத்தில் சொல்லப்படுறது, எம்பெருமானுடைய திருநாமங்களை நாம் உச்சரித்தோம் அப்படின்றால் நமக்கு எந்தவிதமான கிளேசங்களும் ஏற்படாது அப்படின்னு சொல்லப்பட்டது. எம்பெருமானுடைய திருநாமங்களை நாம் உச்சரிக்கும் பொழுது நமக்கு புத்தியானது எம்பெருமான் விஷயத்திலே செயல்பட வேண்டும் அப்படின்றதுனால எம்பெருமானை பார்த்து நம்முடைய இந்திரியங்களை எம்பெருமான் விஷயமாக செலுத்தப்பட வேண்டும் அப்படின்னு அவனிடத்தில் நாம் பிரார்த்திக்கிறோம். அதாவது கரணங்களை விதிக்கும்படி பிரார்த்திக்கிறோம். அது பெருமாள் கேட்கிறார், மகாத்மிய ஆபாதக குணங்கள் என்னிடத்துல இருக்கா அப்படின்னு பெருமாள் கேட்கிறார். இப்பேற்பட்ட மகாத்மியம் பொருந்தியவனா நான் அப்படின்னு ஆழ்வார் இடத்துல கேட்கும்போது ஆழ்வார் எம்பெருமான் ஸ்ரீகிருஷ்ணன் விஷயமாக இந்த 32வது ஸ்லோகத்தை அருள் செய்கிறார். தாரா வாரா கரவர சுதாதே தனூஜோ விருஞ்சி ஸ்தோதா வேதஸ்தவ சுரகணோ பிருத்யவர்க பிரசாத முக்திர் மாயா ஜகத விகலம் தாவகீ தேவகீதே மாதா மித்ரம் வளரிப்பு சுத ஸ்வயதோ அன்யன்ன ஜானே. தாரா வாரா கரவர சுதா சுதாதே தனுஜோ விருஞ்சிஹி ஸ்தோதா வேதஸ்தவ சுரகணஹ பிருத்யவர்கஹ பிரசாதஹ முக்திர்மாயா ஜகத விகலம்
तावकी देवकी ते माता मित्रं वलरिपु सुतः त्वयि अतः अन्यन्न जाने। ரொம்ப அழகான ஸ்லோகம். ஸ்லோகத்தினுடைய பிரதிபதார்த்தம் ரொம்ப அழகா இருக்கும். தே தாராக எம்பெருமானுடைய பத்னிகள், தேவரீருக்கு பத்னியாக இருக்கக்கூடியவர், அதுவும் ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி அப்படின்று அநேக பத்னிகள் விசேஷமாக எம்பெருமான் விஷயத்தில் தெரிவித்தாலும், அழகாக எம்பெருமான் விஷயத்தில் பெரிய பிராட்டியார் தாராக அப்படின்னு சொல்ற அளவில் இருக்கக்கூடிய சந்தோஷம் வேற எதுலேயும் இருக்காது. வசந்த ஒரு மிதுனத்தை அவர்களுக்கு மத்தியிலே சொல்லப்படுகிறது. தே தாராக தேவரீருக்கு பத்னியா இருக்கக்கூடியவள், வாராகர வரசுதா பார்க்கடலின் திருமகளா இருக்கக்கூடிய லக்ஷ்மி. இப்போ தேவரீருடைய கம்பீரம் எப்படி சொல்லப்படுறது அப்படின்னால், தேவரீருடைய காம்பீரியத்துக்கு திருஷ்டாந்தமாக சமுத்திரத்தை தெரிவிக்கிறார்கள். சமுத்திரைவ காம்பீரியே தைரியே நகிமவானிவ விஷ்ணுனா சதுருஷோ வீரியே சோமவத் பிரிய தரிசனா. காம்பீரியத்தில் சமுத்திரம் போன்று விளங்கக்கூடியவர் எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன். அப்போ தேவரீருடைய காம்பீரியத்திற்கு திருஷ்டாந்தமாக சொல்லப்படக்கூடியது அந்த சமுத்திரம். சமுத்திரங்களுக்கெல்லாம் சிரேஷ்டதமமாக இருக்கக்கூடியது க்ஷீர சமுத்திரம். அந்த க்ஷீராப்தியினுடைய பெண்ணானவள் உனக்கு பத்னியாக இருக்கிறாள். அப்ப எப்பேற்பட்ட பாக்கியசாலியாக நீ இருப்பாய். ஆழ்வார் சொல்றார், மலர் சுவாமி தேசிகன், சமிக்கணும் ஆழ்வார் இல்ல சுவாமி தேசிகன், மலர் மகள் கைவருட மலர் போதில் சிவந்தன விடலறிய பெரிய பெருமாள் மெய்ப்பதங்களே. அதுவும் ஞானிகளால் விட முடியாத ஸ்ரீரங்கநாதனுடைய திருவடிகள், அந்த புஷ்பசார பூதை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் பெரிய பிராட்டியாராலே அவர்களுடைய திருக்கைகளாலே பிடிக்கும் பொழுது மலர்கின்ற தாமரை பூவை காட்டிலும் மிருதுவாக இருக்கக்கூடியது உன்னுடைய திருப்பாதங்கள். தாமரை பூக்களை காட்டிலும் அதிகமான ஒரு சிவப்பு நிறத்தில் இருக்கின்றன அப்படின்னே சொல்றார். இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது, கொடிவினை படைகள் வல்லையாய் அமரர்க்கு இடர்கட அசுரர்கட்கு இடர்ச்சை கடுவினை நஞ்சே என்னுடைய முதே கலிவயல் திருப்புளிங்குடையாய் வடிவினை இல்லா மலர்மகள் மற்றை நிலமகள் பிடிக்கும் மெல்லடியை கொடுவினையேனும் பிடிக்க நீ ஒரு நாள் கூவுதல் வருதல் செய்யாயோ. மலர்மகள் மற்றை நிலமகள் பிடிக்கும் மெல்லடி அப்படின்னு சொல்ற பெரிய பிராட்டியாரும், வேறு மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய பூமி பிராட்டியாரும் கூச்சத்தோட பிடிக்கக்கூடிய உன்னுடைய மிருதுவான திருவடிகளை கொடிய பாபங்கள் பண்ணியிருக்கக்கூடிய நானும் பிடிக்கிறேன் அப்படின்னு, பிடிப்பதற்கு ஆசைப்படுகிறேன் அப்படின்னு ஆழ்வார் சொல்றார். அந்த மாதிரி உச்சிதமான ஒரு காலத்துல கால் பிடிக்கும்படியா இருக்கக்கூடிய அந்த பாரியை அப்பேற்பட்ட அளவிட முடியாத அந்த குணங்களை பெற்றுள்ள பாரியை இருக்கும் பொழுது உன்னுடைய மகாத்மியத்தை அளவிட முடியுமோ அப்படின்னு கேட்கிறார். தாரா வர வாரா கரவர சுதாத்தே அப்ரமேயங்கி தத்தேஜா எஸ்யசா ஜனகாத்மஜா. ராமாயணத்தில் சொல்லப்படுறது, நத்வம் சமர்த்தஸ்தாம் ஹர்த்தும் ராம சாபாசிரயம் ஸ்ரயாம் வனே அப்படின்னு சொல்லப்படுறது. மாரீச்சன் ராவணனுக்கு சொன்ன விஷயம் இது.
அந்த ஜனகராஜனுடைய திருமகளாக இருக்கக்கூடிய சீதா பிராட்டி எவனுக்கு சொந்தமானவளோ அந்த ராமனுடைய தேஜஸானது அளவிட முடியாதது. ஒரு வனத்துல ராமனுடைய வில்லை ஆசிரியத்து இருக்கக்கூடிய அவளை பிராட்டியை நீ அழைத்து வர முடிய அதாவது கடத்தி கொண்டு வர முடியாதவனாக நீ இருக்கிறாய் அப்படின்னே சொல்ற. நத்தும் சமர்த்தா தாம் ஹார்த்தும் அப்படின்னே சொல்ற. அந்த அளவுக்கு பிராட்டியோட ஒரு பாக்கியம், பிராட்டி அளவிட முடியாத குணங்களை பெற்ற அந்த பிராட்டியானவள் உன்னுடைய திருவடிகளை பற்றி கொண்டிருக்கும் பொழுது உன்னுடைய மகாத்மியத்திற்கு ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்க, ஏதாவது குறைச்சல் இருக்க போகிறதா அப்படியே கேட்கிறார். தனுஜோ விருஞ்சி, உன்னுடைய புத்திரனோ சர்வ சிருஷ்டாவா இருக்கக்கூடிய பிரம்மா நாராயணன் நான்முகனை படைத்தான் அழுவார் சொல்ற. அப்போ உன்னுடைய புத்திரன் யாரு? சர்வலோகத்துக்கும் சிரஷ்டாவா இருக்கக்கூடிய பிரம்மா. ஸ்தோதா வேதா, உன்னை ஸ்துதிக்கிறவன் யாரு அப்படின்னு கேட்டால் வேத புருஷன் உன்னை ஸ்தோத்திரம் பண்ணின்றிருக்கான். சுரகணா தவ பிரித்திய வர்க்கா, லோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் ஜீவர்கள் ஒவ்வொரு தேவதையை குறித்து அநேக யாகங்கள் பண்றார். இந்திரனை குறித்து யாகங்கள், வருணனை குறித்து யாகங்கள், அதே மாதிரி அக்னி பகவானை குறித்து யாகங்கள்னு ஒவ்வொரு தேவதைகளையும் உத்தேசித்து யாகங்கள் பண்ணப்படுறது ஜீவர்களால், லோகத்தில் இருக்கக்கூடிய ஜீவர்களால். அப்ப லோகத்தில் இருக்கக்கூடிய யாகோத்தேசியமாக லோகத்தில் இருக்கக்கூடிய ஜீவர்களால் கொண்டாடப்படக்கூடிய இந்திராதி 33 கோடி தேவ கணங்கள் உனக்கு பிரகுட்டி பட்டர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சாதித்தார்கள். நீ இட்ட பணியை செய்வதற்காக காத்துக்கொண்டு இருக்கக்கூடிய வேலைக்காரர்களாக இருக்கிறார்கள் 33 கோடி தேவர்கள். அப்ப உன்னுடைய மகாத்மியத்துக்கு ஏதாவது குறைச்சல் வரப்போறதா? பிரசாதா முக்தி, லோகத்துல உன்னுடைய பிரசாதம் அல்பமா வரதில்லை, எப்ப வருது? மோக்ஷாந்தமா வருது. அவிகலம் ஜெகத் மாயா தாவகி, இந்த பூர்த்தியா இருக்கக்கூடிய அகில போன ஜென்ம தேம பங்காதிலே பாஷகாரர் சாதித்தா போல இந்த சர்க்கஸ்தி பிரளய விப்ரம நாட்டிகாயாம்னார் வரதராஜ பஞ்சாசத்துல சுவாமி தேசிகன். அதுபோல இந்த அகில ஜெகத்தும் உன்னுடைய சம்பந்தியா இருக்கக்கூடிய மாயை அப்படின்றதுனால ஏற்படுறது, உன்னுடைய சங்கல்பத்தினால ஏற்படுறது. தொட் சங்கல்பாயத்தம் இந்த ஜெகத்து மொத்தமே. தே மாதா தேவகி, உன்னுடைய மாதா தேவகி தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம்னு பாகவதத்தில் சொன்னா போல உன்னுடைய அம்மா தேவகி மாதா. அதுவும் பிருஷ்ணி மகா தபஸ்வி. இப்போ தேவகிய அதாவது தேவகருக்கு மகன் மக பெண்ணாக பிறந்ததுனால அவளுக்கு தேவகி அப்படின்னு பேரு. ஆழ்வார் சொல்ற மாதிரி பெற்ற தாயினும் ஆயின செய்யும் அப்படின்னார். ரொம்ப பிரசித்தமான பாசுரம். குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுத்துயராயினவெல்லாம் நிலம் தரும் செய்யும் நீல் விசும்பருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். பெற்ற தாயினும் ஆயின செய்யும் அப்படின்றபடியே பிரஜைகள் விஷயத்துல அப்பாவுக்கு அபேட்சையா பார்த்தால் அப்பாவை காட்டிலும் புத்திராதிகள் விஷயத்துல மாதாவுக்கு சைத்தியமானது அதிகமாக சொல்லப்படுறது. மாதாவுக்குத்தான் முக்கியத்துவம் தரப்படுறது. அத மாதிரி உன்னுடைய மாதா தேவகி மாதா. இப்போ உன்னுடைய மகாத்மியம் ஏறிக்கொண்டே செல்கிறது, மேன்மேலும் பெருகிக்கொண்டே செல்கிறது.
உன்னுடைய மித்திரன் யாரு? வளரிப்பு சுதன். உன்னுடைய மித்திரன் அர்ஜுனன். அர்ஜுனன் சாட்சியாதா சொல்லாம வளரிப்பு சுதன் அப்படின்னே சொன்ன. சாட்சியாக வலாசுரனுக்கு சத்ருவா இருக்கக்கூடிய இந்திரனுடைய புத்திரன் அர்ஜுனன், அப்பேற்பட்ட அர்ஜுனனை மித்திரனாக கொண்டவன். அதனால அத்தான் அந்நியத்து தொய் நஜானே. இதை காட்டிலும் உன்னிடத்துல மகாத்மிய ஆபாதகமான ஒரு குணங்களை எனக்கு தெரியல. என்னுடைய புத்திக்கு எத்தனை வரைக்கும் இவ்வளவு குணங்கள் இருக்கு. என்னுடைய போன ஸ்லோகத்துல என்னுடைய துர்புத்தியை பற்றி பிரார்த்தித்தேன். என்னுடைய துர்புத்தி தன்னுடைய செயலை மாற்றிக்கொண்டு கிருஷ்ண ரசாயனம் பிபான்னு சொல்லும் பொழுது கிருஷ்ணனை சோத்திரம் பண்ணி கிருஷ்ண ரசாயனத்தை குடிக்க ஆரம்பித்தது. அது குடித்ததன் விளைவாக இந்த எண்ணங்கள் எனக்கு ஏற்பட்டது. உன்னுடைய மகாத்மியங்கள் என் கண்ணு என்னுடைய புத்திக்கு எட்டித்து என்னென்ன அப்படின்னு பார்த்தால், பெரியவிராட்டிக்கு பத்தியாக இருக்கக்கூடியவன், பிரம்மாவை புத்திரனாக கொண்டவன், உன்னை வேதபுருஷன் ஸ்தோத்திரம் செய்து கொண்டிருக்கின்றான், 33 கோடி தேவ கணங்கள் உன்னுடைய வேலைக்காரர்களாக இருக்கிறார்கள், பிரசாதா முக்தி நீ மோட்சத்தை பிரசாதமாக அருளுகிறாய், இந்த லோகமெல்லாம் உன்னுடைய சங்கல்பத்தினாலே ஏற்பட்டது, உன்னுடைய மாதா தேவகி மாதா, உன்னுடைய மித்ரன் வளரிப்பு சுதன் இந்திரனுக்கு பையனாக இருக்கக்கூடிய அர்ஜுனன், இப்படியெல்லாம் மகாத்மியம் இருக்கும் பொழுது இதற்கு மேல் இருக்கக்கூடிய மகாத்மியம் என்னுடைய புத்திக்கு எட்டவில்லை. இது என்னுடைய தோஷம். உனக்கு இவ்வளவுதான் குணங்கள் அப்படின்றது இல்லை, இன்னும் உன்னுடைய மகாத்மியங்கள் பெருகிக்கொண்டே செல்கிறது. எனக்கு தெரிஞ்ச வரையில இது போராதா அப்படின்னு கேட்கிறேன். இதோட இந்த ஸ்லோகத்தினுடைய உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிக்கலாம், அடுத்த ஸ்லோகத்தில் சந்திக்கலாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.